அதுபோல இந்த உலக விடயங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவையும் ஒரு விலையை நமக்கு கேட்கின்றன. இப்ப ஆன்மாங்கிற முறையில் நான் சொல்றேன், அது உலகியல் எடுத்துக்காட்டு. இப்ப ஆன்மாவாகிய நாம் உலக விடயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த விடயங்களும் நம்மிடம் ஒரு விலையை கேட்கின்றன. அந்த விலை எவ்வளவு என்று சொன்னால் அது கொடுமையா இருக்கின்றது. என்னவென்றால் ஆன்மாவாகிய நம்மையே விலையாக கேட்கின்றன. நான் ஆன்மா என்ற உணர்வையே நீ வந்து விட்டுவிடு, அப்பந்தான் என்ன அனுபவிக்கலாம் என்று அந்த விடயங்கள் நம்மையே விலையாக கேட்கின்றன. ஆகவே நம்மை அவற்றிடம் இழந்து, அதாவது நாம் ஆன்மா என்ற உணர்வை அவற்றுக்காக விட்டுக் கொடுத்து அவற்றிடம் இழந்து அவற்றை நாம் அனுபவிக்கின்றோம். அப்ப அந்த திருவாசக பாடல் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது. இங்க மாணிக்குவா சுவாமி சிவபெருமான் கேட்ட மாதிரி அவர் அனுபவம் அப்படி இருக்குது. ஏன் அனுபவம் எப்படி இருக்குதுன்னா, என்ன நோக்கி விடயங்கள் கேட்குது. என்னன்னா, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, ஆன்மாவே ஆறுகோளோ சதுரோன்னு கேட்குது. ஆன்மாவே நீ ஆன்ம ஞானம் என்ற ஒன்றை என்னிடம் கொடுத்து விட்டாய், கொடுத்து விட்டு என்னை நீ அனுபவித்து விட்டாய் இல்லையா. நம்ம ரெண்டு பேர்ல யாரு சதுரர், யாரு கட்டிக்காரர்? என்னன்னா, உன்னை நான் பெற்றதுனால எனக்கு எந்த துன்பமும் இல்ல. அங்க மாதிரி அந்த மண்டில ஆனந்தம் பெற்று நீங்க சொல்ல முடியாது. விடயம் என்ன சொல்லுது, ஆன்மாவே உன்னை நான் பெற்றதனாலே எனக்கு எந்த துன்பமும் இல்ல. ஆனா விடயமாகிய என்னை நீ பெற்றதனால் உனக்கு எவ்வளவு துன்பம் இல்லையா. மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்குள்ளே ஒரு பேரானந்த பொருள் உனக்குள் காத்திருக்க, அதை பற்றி சிந்தனை இல்லாமல் மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்குள்ளேயே வருவது போன்ற ஒரு துன்ப தொடர்ச்சி அல்லவா உன்னை பற்றி கொண்டிருக்கின்றது. ஆகவே உன்னை நான் பெற்றதுனால எனக்கு ஒரு துன்பம் இல்ல, நான் ஜடம், உன்னத்தையும் அனுபவிக்க மாட்டேன். ஆனா என்னை பெற்றதனால் உனக்கு எவ்வளவு துன்பம் என்று அது சொல்வதாக ஒரு கருத்து. அப்போ அதே சின்ன குழந்தையே கொஞ்சம் அப்படியே கடத்தர்கள் எல்லாம் போய் பொருள்கள் எல்லாம் வாங்கும்போது முதல்ல கவனிக்காம இருக்கலாம், கடைக்காரர் சொல்ற விலையை பத்தியோ இல்லையா, அதனுடைய அருமையை பத்தியோ, பெற்றோர்கள் வந்து என்ன ஒரு மனப்பான்மையோடு அந்த பணத்தை எடுத்து கொடுக்கின்றார் என்பதை பற்றியோ ஆரம்பத்தில் கவனிக்காம இருக்கலாம். அதே குழந்தை வளர்ந்து பழக பழக இல்லையா, நாலு பேர் பையன் சொல்லுவான்ல, ஸ்கூல் போனானா நாலு பேர் சொல்லுவான், நான் வச்சிருக்கேன் பாருடா இந்த பாக்ஸ், இது இவ்வளவு ரூபாடா அப்படிமா. அப்பதான் இவ்வளவு ரூபாயா, அப்ப ரூபானா என்ன, ஹோம் பாக்ஸ் எவ்வளவு ரூபா தெரியல, அதோ போட்டிருக்கு பாரு பின்னாடி பாரு ஒட்டிருக்கு பாருனு காட்டுவோம். அப்படியே இந்த உலக அனுபவத்துல கொஞ்சம் இந்த விலை அந்த பணம் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிய, கொஞ்சம் பெரிய பையனா வளர வளர இல்லையா, அப்ப அவனும் புரிஞ்சுக்குவான் இல்லையா அந்த பொருள் என்ன விலை அப்படின்னு கேட்டால் விலையை பற்றி தெரிந்து கொள்வான். பாருப்பா அந்த பேர் இவ்வளவு விலை கேட்கறாங்க, இது வாங்கணுமா, இல்லம்மா வேண்டாம் இது ரொம்ப விலை அதிகமா இருக்கு பாத்துக்கணும், அவனே சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தில் வந்து விடுவான். அதுபோல இந்த சித்தாந்த கல்வியில் சிவனடியே சிந்திக்க வைக்கின்ற இந்த சித்தாந்த கல்வியில் நாம் ஈடுபட்டு ஈடுபட்டு இல்லையா, அவன் தியரி என்ற அளவில் இருந்தால் போதாது அல்லவா. ஆகவே இதனுடைய பயிற்சியாக அந்த திருக்கோயில் வழிபாட்டிலும் திருமுறை பாராயணத்திலும் நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு இந்த சித்தாந்த கல்வியின் பயிற்சியில் நாம் ஈடுபட ஈடுபட ஆன்மா என்ற உணர்வு அது எவ்வளவு பெரிய விலை, அதை அவ்வளவு எளிதாக நாம் இழக்கலாமா என்ற ஒரு ஆதங்கம் நம்மிடம் ஏற்படும் இல்லையா, ஆதங்கம் ஏற்படும். ஆனால் உடனே சாதித்துவிடக்கூடிய காரியம் அல்ல இது. ஒரு நிலை அந்த பையனுக்கு, அந்த சிறுவனுக்கு ஒரு நிலை என்னவென்றால் விலை பணம் இதை பற்றி அக்கறையே இல்லாத ஒரு நிலை மாறி இடையில ஒரு நிலை வரலாம். என்ன அப்படின்னு சொன்னால், விலையும் ரொம்ப தான் இருக்குது, கஷ்டம்தான், ஆனா அதுவும் தேவைப்படுது இல்லையா. அந்த பேட்டை வாங்கி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த ஆர்வமும் ஒரு பக்கம் இருக்குது, விலையும் ஒரு பக்கம் இருக்குது. சரி இப்ப நாளை எப்படியாவது பாத்துக்கலாம், இப்ப அதை வாங்குவோம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு ஐயோ இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலையும் வாங்கிட்டோங்கிற மகிழ்ச்சியும் எல்லாம் கலந்து ஒரு குழப்பமான நிலை இருக்கும். அந்த மாதிரி இந்த சித்தாந்தத்தை பயின்று வர என்ன, அந்த ஆன்மா என்ற உணர்வை காக்க வேண்டும். நான் ஆன்மான்னு உணர்ந்தாதான் நான் வேறு வேறுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். அப்ப நான் ஆன்மா என்ற உணர்வை காக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனா பழைய பயிற்சியின் காரணமாக விடயப்பற்றுகளும் நம்மை வந்து கவரத்தான் செய்யும். கவரும் பொழுது என்ன ஒரு ஆதங்கம்னா, இந்த சித்தாந்தம் பயில்வதற்கு முந்தைய நிலை அந்த குழந்தையின் நிலை, பணத்தை பத்தியோ விலையை பத்தியோ எதுவும் தெரியாத நிலை, தான் ஆன்மா எதுவும் ஆன்மாங்கணும் இல்லையா, தனக்கு தலைவன் உண்டுனோ எதுவும் தெரியாத நிலை.
அப்போ எதை பத்தியும் கவலைப்படாம, வினைகளை பற்றியோ விளைவுகளை பற்றியோ கவலைப்படாம, உலக போகமே போகம்னு இருப்போம். அந்த பொருளே வேணுங்கிற குழந்தை நிலையில கொஞ்சம் வளர்ந்த பையன் விடைய பற்றியும் சிந்திப்பான், அதே சமயத்தில் அந்த பொருளையும் வந்து விரும்புவான். அந்த மாதிரி ஆன்ம உணர்வு என்பதனுடைய மதிப்பையும் நாம் உணர்கின்றோம், அதே சமயத்தில் விடைய பற்றும் நம்ம விட முடியவில்லை. அப்போ நமக்கு விட முடியவில்லைங்கிற ஆதங்கம் இப்ப தோன்றிருக்கும். விடயங்களை அனுபவித்து வருகின்ற நாம் வந்து நம்மிடம் ஆதங்கமும் வளர்ந்து கொண்டே போகும். இன்னும் இந்த பற்றியிலிருந்து மீள முடியவில்லை என்ற ஆதங்கமும் நம்மிடம் வளர்ந்து கொண்டே போகும். அந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். அதை நாம வந்து விடக்கூடிய ஒரு அதிபக்குவ நிலைக்கும் வந்துவிடவில்லை, அதே சமயத்தில் விட முடியாமல் இருக்கின்றோமே என்ற ஒரு ஆதங்கமும் இருக்கின்றது. அப்ப இந்த ஆதங்கம்தான் இந்த சித்தாந்த கல்வியையும் இந்த சிவ வழிபாட்டையும் இந்த குரு வழிபாட்டையும் மேலும் மேலும் ஊக்கமாக செய்வதன் மூலமே நாம் உய்ய முடியும். இதில் ஒரு ஆனந்தம் கண்டால்தான் அந்த அது ஆனந்தம் அல்ல என்ற உண்மை நமக்கு நன்றாக புரிந்து கொண்டே வரும் என்ற ஒரு எழுச்சியோடு இந்த விஷயங்களை நாம் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை தருகின்ற முறையிலே இந்த பாடல்களை படித்து சிந்திக்கும் பொழுது, அதுவும் உங்களை போன்றவர்களுடைய மத்தியில் சிந்திக்கும் பொழுது இது போன்ற எண்ணங்கள் நிறைய எண்ண ஊற்றுகளை தருவதாக இந்த பாடல்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் சொற்பொருள் மாத்திரம் பார்த்துக்கொண்டு கருத்து விளக்கம் என்று மாத்திரம் மட்டும் பார்த்துக்கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அல்ல. அதே சமயத்தில் இதன் மூலம் ஞானத்தையே அனுபவ ஞானத்தையே ஊட்ட வல்லவர்கள் ஞான குருவால தான் முடியும். ஆனா நாமெல்லாம் ஒரு சாதனை செய்பவர்கள், சிவ வழிபாடாகி அந்த சாதகம் அதுல இருப்பவர்கள். ஆகவே நமக்கு இது மூலமாக எப்படி அந்த சித்தாந்த விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்வது என்ற முறையிலே சில கருத்துக்களை இந்த பாடல்கள் மூலமாக இங்கே குறிப்பிட்டேன் என்று கூறிக்கொண்டு, இந்த பாடல்கள் இத்துணை அருமையுடையதாக இருக்கின்றன, சிந்திக்க சிந்திக்க இன்னும் எத்தனையோ கருத்துக்களங்களை தருகின்ற முறையிலே இருக்கின்றன. ஆகையினாலே நாம் வந்து என்ன ஒரு பெரிய ஆதங்கம் விடுகின்றது என்றால், உயிர்ப்புயிராக இருந்து கருணையோடு உணர்த்தி வருகின்ற திருவருளை திரோதான சக்தியாக பின்னிறுத்தி தானாக அறிந்து கொள்ளும் வல்லமை இல்லாத நம்மை நாமே அறிகின்றோம் என்று முன்னிறுத்தி இவற்றையெல்லாம் அறிந்து வருகின்றோமே, இந்நிலை நமக்கு என்று மாறும்? இதை வந்து இதற்குரிய நல்ல தெளிவை நமக்கு திருவருள்தான் தந்தருள வேண்டும். உணையுணும் உணர்வை நல்காய் என்ற ஒரு பெரிய பிரார்த்தனையை அந்த திருவருளிடம் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, அப்போதான் இந்த பாடல்களையெல்லாம் நாம் பார்ப்பதனுடைய பயனை பெற முடியும். ஆக இதை இப்படி ஆன்மாவை பற்றி மூன்று பாடல்களிலே ஆசிரியர் அருமையாக உணர்த்தியவுடன் மாணாக்கர் தம்மை ஆன்மா என்றே உணர்கின்றார். இப்ப நாமெல்லாம் உங்களோடு சேர்ந்து அடியாரோடு சேர்ந்து நாம் ஆன்மான்னு நம்மை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு உயர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எழுச்சியிலே நாம் வந்து வந்திருக்கின்றோம். இங்க நூல்ல வந்து மனவாசம் கடந்தார் மெய்கண்டார் உணர்த்த, ஏன்னா அவர் ஞானாசிரியர் அல்லவா, அவர் பாடம் நடத்தும் ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் ஞானாசிரியர், சித்தாந்தத்தை அனுபவமாகவே ஊட்டிவிடவல்ல ஆசிரியர். இல்லையா, பவ நனி வன்பகை கடந்த தவர் அடி புனைந்த தலைமையோனேன்னு சொன்னார். பிறவியாகிய பகையை கடந்த ஞானிகள் எல்லாம் யாரோட திருவடிகளை சூடுவார்களாம், மெய்கண்டார திருவடி சூடுவோம், ஏன்னா இவருடைய அருளால தான் அந்த பிறவியை கடந்திருக்கிறாங்க. குறிப்பு ஞானிகளே வணங்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஞானி. ஆகவே அவர் அனுபவத்திலே ஊட்டிவிட்டார் ஆசிரியர் மனவாசம் கடந்தார். இவ்வளவு காலமும் அவர் 36 தத்துவங்களையும் தன்னின் வேறாக கண்டுவிட்டார். ஆணவம் கண்மம் இவற்றையும் புரிந்து கொண்டு அந்த சார்பிலிருந்து குருவருளாலே விடுபட்டு விட்டார். இப்ப குருவருள் காட்ட தன்னையே கண்டுவிட்டார். இந்த பொய் என்று சொல்லக்கூடியது மும்மலங்கள், ஏன்னா அவை நிலையற்றவை. கலை சொல்ல அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பாடமும் எப்ப நன்றாக நமக்கு விளங்கும், எளிதாக இருக்கும் படிப்பதற்கு. எந்த ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த பாடத்துல கலை சொற்கள் இருக்கும், டெர்மினாலஜி சொல்லுவாங்க. அந்த கலை சொற்கள் முதல்ல அந்த கலை சொற்களின் பொருளை அறிமுகப்படுத்துவார்கள். இந்த கலை சொல்லுக்கு இதுதான் அர்த்தம் இல்லையா. இப்ப பிசிக்ஸ் படிச்சோம்னா அந்த வோல்டேஜ்னா இதுதான் அர்த்தம், கரண்ட்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் பின்னால பாடங்கள்ல அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இல்லையா, முதல்ல வேணா அதை வெறும் வார்த்தையா கேட்டிருப்போம், அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவற்றை வெறும் வார்த்தைகளாக கேட்காமல் டெபினிஷன் படி அதுக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தத்தை வாங்கிக் கொண்டு கேட்கும் பொழுதுதான் அந்த பாடம் என்னாகும், எளிதாகும். அதுபோலவே சைவ சித்தாந்தத்திலும் பொய் என்றால் என்ன, பொய் காட்டி பொய்யகற்றி பாடல பார்த்தோம், எது நிலையற்றதோ அது பொய். ஆகவே சித்தாந்த பாடம் வரும்போதெல்லாம் பொய்னு சொல்லும் பொழுது அதை நம்ம சாதாரண வழக்கு பொருள் நம்ம பார்க்காம நிலையற்ற பொருள் என்ற கண்ணோட்டத்திலே உடனே பிடித்துக் கொண்டோம்னா சித்தாந்தம் இப்படி ஒவ்வொரு கலை சொல்லையும் பிடித்துக் கொண்டோம்னா முடிஞ்சு போச்சு, பாடம் எளிதாக புரிந்துவிடும். ஆகவே அந்த நிலையற்ற பொருள் இருக்கின்றதே, மும்மலங்களும் நிலையற்றவை தான். எப்படின்னு கேட்டீங்களா,
மாயை அது உலகமா தோன்றும் இல்லையா? அப்புறம் சங்கார காலத்துல ஒடுங்கும். சங்கார காலத்துல மட்டுமா? அப்பப்பம் பூதங்கள் அவை நிலை பிறழ்ந்து ஒவ்வொரு இடங்களிலே வந்து அங்காங்கு அழிவுகள் நேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ அந்த ஐம்பூத உலகம் நிலையாக இருப்பதில்லை. வினையும் வந்து அது செய்கின்ற போது நல்வினை தீவினை ஆகாமியமா இருக்கும். அதுக்கப்புறம் சஞ்சீதமா அது புண்ணியம் பாவன புத்தியில கிடக்கும். அப்புறம் இன்பம் துன்பம்னு உரிய காலங்கள்ல அது வெளிப்படும். அதுவும் சஞ்சீதம் ஆகாமியம் சஞ்சீதம் பிராரத்தம்னு வினைகளும் என்ன செய்யணும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இப்ப வினையும் நிலையானது அல்ல இல்லையா? அப்புறம் ஆணவம் அது கேவலாவத்தையில அவன் முழு ஆதிக்கத்துல இருக்குது. ஆமா, சகலாவத்தை வந்துட்டா அதன் ஆதிக்கம் கொஞ்சம் ஒடுங்கதானே செய்யணும். சிற்றறிவு விளக்கத்துக்கு சுத்தாவத்தை வந்துட்டா அதன் ஆதிக்கம் முற்றிலும் ஒடுங்கிடும். அப்ப ஆணவமும் ஒரு நிலையானது அல்ல. எனவே மும்மலங்களுமே பொய்ப்பொருள்கள் தான். ஆகையால் அன்பர்களே, உலகியல் பொருள் தயவு செய்து கொண்டுவிடக் கூடாது. இந்த மூன்று பொருளும் உண்மையில் இல்லை, ஆகவே அதை பொய்னு சொல்றோம், அப்படி அல்ல. நிலையற்றவை, நிலையற்றவை என்ற கருத்தில் பொய்னு சொல்றோம். எப்படி நிலையற்றதுங்கதான் அடியனுப்பி விளக்குனேன் இல்லையா? ஆணவம் வந்து கேவலத்துல முழு ஆற்றலோட இருக்கு, சகலத்துல ஆற்றல் கொஞ்சம் ஒடுங்கி இருக்குது. அதுலயும் ஒவ்வொரு பக்குவான் மாவட்டம் நல்லாவே ஒடுங்கி இருக்குது இல்லையா? எல்லா ஆன்மாக்கள்ட்டுமே ஆணவத்தின் சக்தி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. ஏன்னா நனவு நிலையில அதன் சக்தி நல்லா ஒடுங்கி இருக்கும், கனவு நிலையில அதன் சக்தி கொஞ்சம் கூடும் இல்லையா? உறக்க நிலையில இன்னும் அதன் சக்தி கூடுது. நாள்தோறும் அதன் சக்தி மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஏன் உற விழித்திருக்கும் நிலையில் கூட ஒன்று நினைப்போம், இன்னும் நினைப்போம், முன்னால் நினைச்சதை மறப்போம், இப்ப ஒண்ணு நினைச்சோமே அது என்ன அப்படின்னு எண்ணி பார்ப்போம் இல்லையா? அப்பவும் கூட அந்த அதனுடைய ஆணவத்தினுடைய சக்தி ஒடுங்கியும் வளர்ந்தும் ஒடுங்கியும் ஓங்கியும் ஒடுங்கியும் ஓங்கியும் அறிவும் அறியாமையும் மாறி 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 வந்துகிட்டேதான் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆணவத்தின் சக்தி நல்லா ஒடுங்கி இருக்கும் போது தெளிவா சிந்திப்போம், தெளிவான காரியங்களை செய்யறோம். அதனுடைய சக்தி கொஞ்சம் மேலோங்கிற சமயத்துல வந்து நம்ம வந்து தெளிவில்லாதவற்றை செய்து விடுகின்றோம். இதுல என்ன தெரியுது? ஆணவத்தின் சக்தி வந்து உயர்ந்து கொண்டும் தாழ்ந்து கொண்டும் தான் இருக்குது. வினயம் அப்படித்தான், அது நிலையற்றது. ஆகாமியம் சஞ்சீதம் பிராரத்தம்னு அது இன்பமா வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி கொஞ்ச காலம்தான் நிலையில்லாதது அந்த வினைப்பயன். மாயையும் உலகமா தோன்றுவதும் திரும்ப ஒடுங்குவதும் அவ்வப்போது அழிவதும். ஆகவே ஆணவம் கண்மமாய் மும்மலங்களும் பொய். பொய் காட்டினார முதல்ல அந்த ஆறாறு தத்துவங்களாகிய மாயையும் ஆணவமாகிய அந்த மலத்தையும் வினையையும் காட்டினார். மூணும் காட்டதான் பொய் காட்டி பொய் அகற்றின்னு சொன்னாரு. நான் சொல்வது முதல்ல உள்ள பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மெய்கண்டார போற்றி உரைத்தார் இல்லையா? அது அப்புறம் தானே எட்டு கழிவும் கேட்டார். பொய் காட்டி பொய் அகற்றி, இந்த இடம் தான் பொய் அகற்றி. அந்த மும்மலம் பொய்யாகிய மும்மலங்களிலிருந்து அகற்றி அந்த ஆன்மாவுக்கு நீ ஆன்மான்னு காட்டுற இடம். ஆகவே முதல்ல மும்மலங்களை பத்தியும் படிச்சோம், 36 தத்துவங்களை பத்தியும் இந்த நூல்ல படித்தோம், ஆணவ மலத்தை பற்றியும் படித்தோம், வினையை பற்றியும் படித்தோம், சென்ற வகுப்பு வரை படித்தோம். அதெல்லாம் பொய் காட்டுதல், நிலையற்ற அந்த மும்மலங்களை காட்டுதல். இப்போ அதிலிருந்து விடுவித்து அல்லவா ஆன்மாவை நீ ஆன்மான்னு அறிவிச்சிருக்கார். பொய் அகற்றுது நிலை. நீ அடுத்து வர்றது போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும்னார். ஆகவே போத ஆனந்த பொருள் மெய்ப்பொருள் சத்து, மெய்னா சத்து, போதம்னா சித்து, ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தமாக சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை காட்டும் மெய்கண்டாயின்னு சொன்னார. அந்த போத ஆனந்த பொருளாகிய சிவம், நீ ஏது சிவம் ஏதுன்னு கேட்டாரே, அந்த சிவத்தை காட்டக்கூடிய அருமையான இடம். நன்றி பெருக்கோடு கூறுகின்றார் ஆசிரியர், புதுகாரும் பொய் காட்டி பொய்யை அகற்றி உன்னை காணும் அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கின்றாய் என்று சொல்லி அங்கு போற்றி சொல்கிறார். என்னை கண்டேன், உங்களுடைய அருள்ல கொஞ்சம் கூட குறைவில்லையே என்று வியக்கின்றார். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு. குன்றா அருள் ஒன்று உண்டா? எவ்வளவு இரக்கசாலியா இருந்தாலும் இடையில் கொஞ்சமாவது சலிப்பு ஏற்படத்தானே செய்யும் இல்லையா? நாம் ஆன்மாக்கள் எத்தனை தவறு செய்தாலும் சிவபெருமான் சிறிதும் சலித்துக் கொள்ளாமல் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதிலேயே கவனமாக இருந்து பக்குவப்படுத்தியவுடன் தன்னை இத்தனை விரவிகளையும் காக்க வைத்தனவே என்று கருதாமல் உடனடியாக ஓடோடி வந்து அருள் செய்கின்றான். ஆகவே அவனுடைய அருள் சிறிதும் குன்றாத அருள். அந்த குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு என்றார். ஆன்மாவாகிய என்னுடைய இயல்பை தெரிவித்தீர்கள். உலகத்தையும் சிவத்தையும் அனுபவிக்கும் பொருளாக ஆன்மாவாகிய நான் இருக்கின்றேன். நான் ஏன் தத்துவங்களின் வேறான பொருள் என்று சொன்னால், தத்துவங்கள் தம்மை தாம் என்று அறியா
ஆறு சுவையும் தம்மை அறியாதது போல அந்த ஆறு சுவையும் அருந்துகின்ற வேறொருவன் தானே அறிகின்றான். அதுபோல தத்துவங்களை அவற்றின் வேறாக இருந்து நான் அறிகின்றேன். அப்படிப்பட்ட அறிவு பொருள் ஆன்மாவாகிய நான் என்று என் வடிவை உணர்த்தினீர்கள் என்று நன்றி பெருக்கோடு குறிப்பிடுகின்றார். ஆக ஆன்மா வந்து பொறிகளுக்கெல்லாம் அகப்படாத பொருளா இருந்தாலும் ஏதோ சொல்றாங்க நாம ஆன்மாதானா, என்னமோ நம்ம அனுபவத்தை பார்த்தா நாம இந்த உடம்பு தான் பொருந்தி வருது அப்படின்னா அந்த சந்தேகத்தை அந்த நடுக்கத்தை போக்கக்கூடிய அருமையான பாடல் வந்து அதான் சொல்றார். என்னன்னா ஆறாறும் 36 தத்துவங்களையும் சொல்றார். ஆறாறும் ஒன்றொன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்ற அறிவாய் நின்ற பொருள்தானே நீ. இந்த உடம்புல எத்தனையோ கருவிகள் இருக்கு. இந்த 36 தத்துவங்கள இந்த முறைக்கு நீங்க வராம நீ மருத்துவ அடிப்படையில உடல் என்று பார்த்து அதுல பல கருவிகள் இருக்கிறது அந்த நோக்கில பார்த்தாலும் நல்லா பொருந்தும். இந்த உடல் வேறு ஆன்மா வேறு, நாம ஆன்மாதான் என்ற கருத்து நமக்கு நல்லா தெளிவாகும். என்ன மருத்துவ அடிப்படையில் பார்த்தாலும் உடலின் புற உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்தாலும் இதுல எந்த உறுப்பும் அறிவுடைய பொருள் அல்ல. அதுல ஒரு உறுப்புக்கு பதிலாக சடப்பொருளையே கூட பிரதியிடுகின்ற நவீன மருத்துவ முறை பற்றி கூட அன்று சிந்தித்தோம். இதெல்லாம் என்ன காட்டுகின்றன என்றால் உடலில் எந்த பொருளும் அறிவுடைய பொருள் அல்ல, ஆனால் இந்த உடம்பில் அறிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த அறிவே காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த உடம்பில் அறிவு என்பது ஒன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றதே அந்த விளக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த அறிவுமயமான ஆன்மாதான் நாம, இந்த சடமயமான உடம்பு நாம இல்ல. ஆனா இந்த உடம்பு நமக்கு நம்முடைய உலக வளர்ச்சிக்கும் உறுதுணையானது, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் உறுதுணையானது. உடலை பழிக்கின்ற ஒரு பெரிய ஞான நிலைக்கு நாம் இன்னும் வரவில்லை. எந்த நிலையில உடலை பழித்தார்கள் என்று சொன்னால் அந்த உடலை பயன்படுத்தி அவர்களும் வழிபாட்டை செய்தார்கள். தளந்தளமாக மூர்த்தி தளம் தீர்த்தம் என்று உடலை கை கொண்டார்கள். அந்த உடலை வெறும் போகப் பொருளாக நோக்குவது தவறு. போகப் பொருள் என்று நோக்கினால் அந்த தகுதி அதற்கு கிடையாது என்ற நோக்கில்தான் நம்முடைய தேவார திருவாசகங்கள் உடலை பழித்தன. நம்ம உடலை சம்பந்தர் எப்படி சொல்லியிருக்காரு, என்பினார் களி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எரிந்து இல்லையா, இது நம் இல்லம் அப்படிங்கிறார் இல்லையா. வீடுன்னா அங்க கம்ப நட்டு அதுல வந்து செங்கலை வச்சு சாந்த பூசி குழச்சி பூசுற மாதிரிலாம் அப்படி ஒரு வீடு மாதிரிலாம் இருக்கு. எலும்புகள் களிகளாக இருக்கின்றன இல்லையா, இறைச்சி வந்து மண்ண மாதிரி இருக்கு, சதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வீடு மாதிரி தான் இருக்குன்னு பழித்து சொல்றார். அப்பர் சுவாமிகள் நிறையவே பழித்து சொல்கின்றார் இல்லையா. திருவாசகம் அது கேட்கவே வேண்டாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்கின்றார், அவர் வந்து உலகியல் பெயர்களை கேட்ட அந்த பதிகங்கள் மட்டும் நாம வந்து அடிக்கடி கேள்விப்படுறோம். பழித்தும் சொல்கின்றார், பொய்த்தன்மை தாய மாய போர்வை என்று உடலை சொல்கின்றார். எந்த நோக்கில் பழிக்கின்றார்கள் என்றால் இந்த உடல் நமக்கு அவசியமில்லை என்ற நோக்கில் அல்ல, இதையே போகப் பொருளாக நினைப்பது தவறு. இது தவத்துக்கு கருவி. இதை காத்துக்கொள்ளும் பொருட்டு நாம வந்து உலக கல்வி உத்தியோகம் இவற்றை நாம பயன்படுத்துகிறோம் இல்லையா. காத்துக்கொண்டு பத்திரமாக காத்த பொருளை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே நாம இவற்றை தவ நெறியிலே வழிபாட்டு நெறியிலே செலுத்துகின்றோம் என்று இந்த நீதிகளை எல்லாம் இங்கே நாம் உணர முடிகின்றது. ஆக இங்கு குருவருளால் தான் ஆன்மா தன்னை உணர முடியும். அது குன்றாத அருள் என்று சொல்றார். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, பொன்றாத நும் உருவம் போதியீர் என்று சொல்கின்றார். அழிவில்லாத உம்முடைய உருவத்தை நீர் உணர்த்தி அருள வேண்டும். இதுதான் நீ ஏது என்று அங்க சுருக்கமா கேட்டதை இங்க விளக்கமா கேட்கின்றார். பாத்தீங்களா, ஆசிரியர் வந்து கேள்வி கேட்டதுக்கு மேலேயே கேட்டுட்டு இருக்காம தாம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் உரைத்து அருளியதுக்கு நன்றி பாராட்டி அப்புறம் கேட்கிறார். பாருங்க அந்தந்த இடங்கள்ல பாருங்கன்னா, இதுக்கு முந்தி பாருங்க 23 பாட்டு பாருங்க, மூன்று மலங்களையும் அவர் உணர்த்தினதுக்கு நன்றி பாராட்டி விட்டு என்னை எனக்கறிய காட்டியர்னு கேட்கிறார். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் கல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் அப்படின்னு நன்றி பாராட்டிட்டு கேட்கிறார். ஒருவரிடம் உதவி பெற்றுக்கொண்டே இருக்கும்போது அடுத்த உதவி அடுத்த உதவி என்று மட்டும் கேட்காமல் பெறுகின்ற உதவிகளுக்கு நன்றியும் சொல்ல வேண்டும். இது போன்ற நீதி கருத்துகளும் கிடைக்கின்றன இதுல. இப்பதானே 23 பாட்டு நன்றி சொன்னார், மும்மலங்களையும் உணர்த்தினதுக்கு. இப்ப உடனே நன்றி சொல்றார், தன்னையும் உணர்த்தினதுக்கு நன்றி சொல்றார். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, குன்றா அருள்னு சொல்லி அதை பாராட்டுறார். அவருடைய அருளை பொன்றாத நம்முருவம் போதியீர், அழிவில்லாத உம்முடைய இயல்பை. பொன்றுதல் என்பது அழிதல், அழிவில்லாத உம்முடைய அந்த பரம்பொருள் என்ற இயல்பை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். ஆக சிவமாகிய தன்னை
அந்த சிவமே குருவாக எழுந்தருளி வந்து ஒரு நாமும் ஓருவும் ஒன்றுமில்லாத பொருள் மெய்கண்டான் என்ற திருநாமத்தைக் கொண்டு திருவெண்ணெய்நல்லூர் என்ற தலத்தைக் கொண்டு கண்ணுதலும் கண்டக்கரையும் மறைத்து அருளி வந்து மானிடச்சட்டை தாங்கி வந்து சிவமாகிய தன்னை எவ்வாறு அந்த பக்குவ ஆன்மாவாகிய மனமாசகம் கடந்தாருக்கு காட்டப் போகின்றது என்ற அந்த அரிய பெரிய சிறந்த விளக்கங்களை எல்லாம் நாம் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.